ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 8th தமிழில் 4th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். 8th தமிழில் 4th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு, செயல் பகுதி. இதில் நமக்கு ரெண்டு செயல் பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி அழகே அழகு, இன்னொன்று புத்தியை தீட்டு அப்படின்ற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே நமக்கு ஏதாவது ஷார்ட்கட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் வந்து சொல்கிறேன். கல்வி அழகே அழகு, இதில் நுழையும் முன்னில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழகே அழகுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ மனிதர்கள் அவங்கள அழகுப்படுத்தி கொள்றதுக்காக என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை வந்து ரொம்பவே அலங்காரப்படுத்திக்கிறோம். அதில் ஒன்று நிறைய நகைகள் வந்து போடுறது. நம்மளை அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அது வந்து அணிகலன்கள். அதுதான் நமக்கு இன்ட்ரோவில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த செயல் பகுதி நாலுமே ரொம்ப முக்கியமான லைன்ஸு. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா யாரே, அழகுக்கு அழகு செய்வார். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா குமரகுருபரர் அவர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நமக்கு வந்து அழகுப்படுத்தணும் அப்படின்னா நிறைய நகை போட்டு நம்மளை அழகுப்படுத்திக்கிறோம். ஆனால் நம்மளை அழகுப்படுத்திக்கிறதுக்கு நகை தான் தேவையா அப்படின்னா கிடையாது. படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட படிப்பே நம்மளுக்கு பெரிய ஒரு அணிகலன் தான் அப்படின்றத நமக்கு குமரகுருபரர் வந்து சொல்கிறாரு. அதாவது படித்தவங்களுக்கு அணிகலன் அப்படின்றது ஒன்று தேவையே கிடையாது, அவங்க படித்த படிப்பே அவங்களுக்கு அணிகலன் தான் அப்படின்றத நமக்கு யார் வலியுறுத்துறது, குமரகுருபரர் அவர்கள் வந்து வலியுறுத்துறாரு. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போமா. கலன் அப்படின்னா அணிகலன், கலன் அப்படின்னா அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர, முற்ற அப்படின்னா ஒளிர. நெக்ஸ்ட்டு நூல்வெளி பார்ப்போம். நூல்வெளி பார்த்துனதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இவர் ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாடலோட பொருள் பார்த்தோம், இப்போ நூல்வெளி வந்து பார்க்க போகிறோம். குமரகுருபரர் எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபரர் அவர்கள் 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து நிறைய சிற்றிலக்கியங்களை வந்து எழுதியிருக்காரு, நிறைய சிற்றிலக்கியங்களை படைச்சிருக்காரு. நமக்கு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க, என்னென்னது, கந்தர் கலிவெண்பா, கயிலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, மீனாட்சி அம்மன், மீனாட்சி அம்மனோட கணவன் வந்து முத்துக்குமார சாமி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது சாமி எந்த சாமி, சிவன் தான் குமாருன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கல்ல. அல்லது வந்து என்னென்னா, முத்து மாதிரி ஒரு சிவன், மீனாட்சியும் முத்துவும் வந்து என்ன அப்படின்னா கணவன் மனைவி, அவங்களோட மகன் தான் யார் அப்படின்னா கந்தன். கந்தன் வந்து எந்த வாகனத்தில் போவார், மயில், அப்போ கயிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கந்தனுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருப்பாங்க, வள்ளி தேவானை, அப்போ சகலகலா வள்ளி மாலை. இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை வச்சு இந்த நூல்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன சொல்லியிருக்கேன், மீனாட்சி, மீனாட்சியோட ஹஸ்பண்ட் வந்து முத்து, முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் கந்தன். கந்தனோட வாகனம் மயில், மயிலில் யாரை கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா ஒய்ஃபு வள்ளிய அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த நூலுக்கு நீதிநெறி விளக்கம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய நீதிகளை மக்களுக்கு சொல்கிறதுனால இதுக்கு நீதிநெறி விளக்கம் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலில் மொத்தம் 101 வெண்பாக்கள் இருக்குது. எத்தனை, 101 வெண்பாக்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு. கடவுள் வாழ்த்தை சேர்க்காமல் 101, சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 102 வெண்பாக்கள் ஆனதாவது 102 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலில் இருக்கக்கூடிய பா வகை தான் வெண்பா. என்ன பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வெண்பா. இதில் இருக்கக்கூடிய நமக்கு 13வது பாட்டு தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து வேறு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். குமரகுருபரர் அவர்கள் பிறந்த ஊர் வந்து திருவைகுண்டம். குமரகுருபரர் அவர்கள் பிறந்த ஊர் திருவைகுண்டம், நெல்லை மாவட்டத்தில் பிறந்தவர். நெக்ஸ்ட்டு, இவரை பற்றி வேற என்ன எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னா, சிற்றிலக்கியங்களின் வேந்தன், பிரபந்த வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. சிற்றிலக்கியங்களின் வேந்தன் அல்லது பிரபந்த வேந்தன் அப்படின்னா யார் அப்படின்னா குமரகுருபரர் அவர்கள். சிற்றிலக்கிய வேந்தன், பிரபந்த வேந்தன் அப்படின்னா குமரகுருபரர் அவர்கள். இவர் பிறந்த 5 வயசு வரைக்கும் ஒன்றுமே பேசலையாம். பிறந்து 5 வயசு வரைக்கும் ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறமா 5 வயசுக்கு அப்புறமா திருச்செந்தூர் முருகன் அருளால், திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் என்ன செஞ்சாராம், பேசவே ஆரம்பிச்சிருக்கார். யார், குமரகுருபரர் அவர்கள். திருச்செந்தூர் முருகன் அருளால் பேச ஆரம்பித்தவர் தான் குமரகுருபரர் அவர்கள்.
நெக்ஸ்ட்டு இவரை பற்றி வேற என்ன படிக்கணும், கந்த புராணத்துக்கு நிகரான ஒரு நூல் தான் குட்டி கந்த புராணம்னு சொல்லக்கூடிய கந்தர் கலிவெண்பா. கந்தர் கலிவெண்பா நம்ம பார்த்தோம்ல, கந்தர் கலிவெண்பா அப்படின்றது குமரகுருபரோட ஒரு நூல். கந்தர் கலிவெண்பா அப்படின்றது குமரகுருபரோட நூல். இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா, குட்டி கந்த புராணம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக மதித்தவர் யாருன்னு கேட்பாங்க. தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக மதித்தவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் அவர்கள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, மீனாட்சி அம்மன் வந்து குழந்தையாக இருந்தப்ப ஒரு முத்து மாலையை குமரகுருபரருக்கு வந்து போட்டாங்களாம். அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடினது யார், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடினது குமரகுருபரர். இவங்க மீனாட்சி அம்மனை ஒரு பிள்ளையாக நினைச்சு பிள்ளைத்தமிழை வந்து பாடினதுனால மீனாட்சி அம்மனே நேரில் வந்து ஒருதும் குழந்தை மாதிரி வந்து குமரகுருபரர் அவர்களுக்கு ஒரு முத்து மாலையை வந்து என்ன செஞ்சாங்களாம், ஒரு பரிசாக வந்து அளிச்சாங்களாம். இது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்கில் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து முக்கியமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன், 6 வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பாடத்தில் படிக்க வேண்டியது, இது வந்து நமக்கு ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. கல்வி கரையில் கற்பவர் நார்சில, இது எந்த நூலை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 2 கொடுத்துருந்தாங்க. கல்வி அழகே அழகு, இது 11th புக்கில் இருக்கக்கூடியது. கல்வி அழகே அழகு அப்படின்றது 4 அடியாரிலிருந்து எடுத்து கொடுத்து, கல்வி கரையில் கற்பவர் நார்சில, இந்த 2 நூல்களும் எந்த பாடலில் வருதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எது அப்படின்னா 4 அடியார் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்னென்னா முக்கியமான ஒன்று. 4 அடியார் பாடல் எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. எந்த நூல், 4 அடியார். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீர்வொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. பாலுன் குறுகின் தெரிந்து இந்த பாடலை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இதுக்கான புக் பே கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். கற்றோருக்கு அழகு தருவது டேஸ், கற்றோருக்கு அழகு தருவது எது அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல படித்தவங்களுக்கு அழகு அப்படின்றது கல்வி மட்டும்தான். நெக்ஸ்ட்டு, கலன் அல்லால், கலன் அல்லால், இது எப்படி பிரித்து எழுதணும், கலன் கூட்டல் அல்லால், கலன் கூட்டல் அல்லால், இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பிரித்து வந்து எழுதணும். இதோட இந்த செயல் பகுதிக்கான புக் பே கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடம் வந்து பார்க்கணும். அடுத்த பாடம் என்னது, புத்தியை தீட்டு. புத்தியை தீட்டு இன்ட்ரொடக்ஷனை ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிட்டு போயிடலாம். அறிவு தான் ஆற்றல் அப்படின்றத நம்ம ஆன்றோர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அறிவு இருக்கணும், நல்ல உழைப்பு இருக்கணும். அறிவும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல உயரமான இடத்துக்கு வந்து போயிடலாம். நமக்கு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயிலப்பா. இந்த லைன் வந்து முக்கியமான லைன்ஸு. அதுக்கடுத்து, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம். இந்த லைன்ஸ் வந்து முக்கியமான லைன்ஸு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆலங்குடி சோமு அவர்கள். இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துட்டு நூல்வெளி பார்க்கலாம். சொல்லும் பொருளும், தடம் அப்படின்னா அடையாளம், தடம் அப்படின்னா அடையாளம். நெக்ஸ்ட்டு, அகம்பாவம் அப்படின்னா செருக்கு, அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. நெக்ஸ்ட் நூல்வெளி பார்த்துடலாமா. நூல்வெளியில் நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக இருந்து புகழ் பெற்றவர் தான். இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தார். அதனால தான் இவருக்கு ஆலங்குடி சோமு அப்படின்ற பேர் வந்து வந்திருக்கு. இவர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல திரைப்பட பாடல் ஆசிரியர்னு. அப்போ திரைப்பட பாடல் ஆசிரியராக இவர் ரொம்ப சிறந்து விளங்கினதுனால இவருக்கு நம்ம தமிழக அரசு கலைமாமணி விருது வந்து கொடுத்துருக்காங்க. திரைப்பட பாடல் ஆசிரியர், கலைமாமணி விருது, இது 2 பாயிண்ட் மட்டும் தான் இவர்தில் நம்ம படிக்க வேண்டியது. இப்போ நம்ம இந்த புக்குக்கான இந்த புக் பே கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த பாடத்துக்கானது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். இதுக்குரிய ஆன்சர் அகம்பாவம். நெக்ஸ்ட், கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, கோயில் கூட்டல் அப்பா, கோயில் கூட்டல் அப்பா. நெக்ஸ்ட்டு, பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும். இதோட இந்த பாடத்துக்கான புக் பே கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து உரைநடை பகுதி வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.